வியாகாரகம் அங்கத்துல செயற்பாடு இலக்கம் ஒன்று பாடத்தை வாசித்து இடைவெளி நிரப்புவோம் இருக்குது. பாடமுக்கு எவா ஹிஸ்தேன் புறவான். இப்ப பாடம் உங்களுக்கு வாசிச்சது உங்களுக்கு தெளிவா இருக்கும், திரும்ப வாசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் உண்டை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. விடைகளை தந்திருக்கிறாங்க பக்கத்துல ரோசா நிறத்துல. டிக்கெட் வெண்கரவா, அதாவது அந்த சீட்டுக்களை பயணச்சீட்டுக்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சு கொள்றது. டிக்கெட் வெண்கரவா எப்படி வரும் ராசிதான். டிக்கெட் வெண்கரவா கன், இந்த டிக்கெட் எல்லாம் முன்கூட்டியே வேறாக்கி பதிவு செஞ்சு கொள்ளுங்க. ஆகவே பிரவேச பாத்திர இஸ் தென் கோத்தனிந்த். அப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிணக்குட்ட ருப்பியால் தாஹாக் ருப்பியால் தாஹாக். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விடை இருக்கு. அதம டிக்கெட் ஹிஸ் தென் போடுவாங்க. அதம டிக்கெட் அதுக்கு உங்களுக்கு தெரியும். அடுத்தது அபி ஹிஸ்தனா தெவனி பாந்தியே டிக்கெட் அபி. அதுக்கு என்ன வரும்னு நீங்க இதுல இருக்கு எல்லாமே பார்த்து சரியா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கிழமை சரியானது சொல்றேன். முதலாவது நான் எழுதி காட்டுறேன். டிக்கெட் வெண்கரவா கன் சரியா ரைட். அடுத்தது இதெல்லாம் தெரியும் நான் பிரவேச பாத்திர அதாவது நுழைவுச்சி இந்த பயணச்சீட்டு இடைவெளி எங்கே பெறுறது எங்கேன்னு வரும். எத்து இக்கனை கூட்டம் ரூபியால் தாகம் ஒருத்தருக்கு 1000 ரூபா தாகங்கள் வரும் என அதம டிக்கெட் இன்றைக்கே டிக்கெட்டை எடுத்துக்கொள்ள முடியும். அப்பி இஸ்தனக் தேவனி பாந்திய டிக்கெட் நாங்கள் எடுத்தது 2ஆம் வகுப்புக்குரிய டிக்கெட் நுழைவு பயணச்சீட்டு. கிரியாகாரகம் அங்க பாத்திர செயற்பாடு இலக்கம் 4 பிழித்துரு லியமோ. இப்ப விட எழுதணுமே. சண்முகநாதன் சகபாகி வாணி குமண தாரங்கியே குமண தாரங்கிய சந்தகாத கேண்ட பலன். நான் விடைய காட்டுறேன் உங்களுக்கு அந்த இதுல அதை நீங்க எழுதி கொள்ளலாம். சண்முகநாதன் தெரிவாக இருக்கு இந்த பங்கு கொள்ள போறது என்ன போட்டிக்கு பிள்ளைகளே கத்திக்க தரங்கயா அண்ணரை இந்த இருக்கு பாருங்க கத்திக்க தரங்க அது சம்பூரம் எழுதுங்க அப்ப நல்லா இருக்கும். இந்த இருக்கு தேவன ஜாத்திக பாஷா சிங்கள கேம் கிரியாவிலே சமஸ்தலங்க மட்டும அப்படின்றது கடிதத்துல தலைப்பு. போட்டி என்னது தேவன பச சிங்கள சமஸ்தலங்கா. இதை எழுதணும் பிள்ளைகளை தேவன பச சிங்கள சமஸ்தலங்கா கத்திக்க தரங்க. 2ஆம் மொழி சிங்களம் அகில இலங்கை மட்டம் பேச்சு போட்டி சரியா ராசிதா ஓகே தானே அபிநபன் விளங்கிக்கு தானே இதுதான் விட அப்படி எழுதுங்க. ரைட் ஓகே அடுத்ததுல நீங்க அப்படி எழுதுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன் வேணும்னா தமிழால நீங்களும் எழுதணுமே இல்லாட்டி படம் பாக்குற மாதிரி போய் திரும்ப அடுத்த கிழமை நான் எல்லாம் எழுதி காட்டணும். 2வது தரங்கைய பாத்வாணி கவதாத போட்டி எப்போது நடைபெற இருக்குது. தரங்க என்னை குகேத இந்த போட்டி எங்கே இருக்கு. பிரவேச பாத்திர காத்தே குகேத இந்த பயணச்சீட்டை எங்கு பெற்றுக்கொண்டாங்க ஹார்ட்வேர் இல்லையா குரோசரி இல்லையா. சீக்கிரகாமி தூம்பிய என்னை கீட்டது கடுகதி உயரத சேவை எத்தனை மணிக்கு இருக்கு. ஓன் காத்தே கீவெனி பாங்கியே டிக்கெட் அவர்கள் எடுத்தது எத்தனையாவது வகுப்புக்குரிய பயணச்சீட்டுகளாகும். கிரியாகாரகம் அங்க பகா செயற்பாடு 5 கெலப்பின வாசனையுதா லியன சாரி லிப்பிய சாம்பூர்ணு கரண்ண அதாவது இந்த பொருத்தமான சொற்களை வைத்து கடிதத்தை பூர்ணப்படுத்தணும் இல்லையில. அதாவது கடிதம் எழுதுறத உங்களுக்கு நாங்கள் கிளியரா தொழில்முறை கடிதம் தனிப்பட்ட கடிதம்ன்றது அது பெரிய ஒரு சிலபஸ் அதுக்குரிய பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. அந்த கடிதம் எழுத கூடிய அந்த இதுகள் எல்லாம் 10ஆம் ஆண்டுல தான் வரும் 9க்கும் வரும் லேசா அதெல்லாம் படிக்கலாம் நம்ம தெளிவா படிப்போம் அதை சரியா. இலக்கணம் முடிஞ்சதுக்கு பிறகு மாகே ஆங்கிய இன்னைக்கு வர வேண்டியது இந்த மஞ்ச இந்த அட்டவணையில இந்த சார்ட்டுக்குள்ள இருக்கு பிள்ளைகளை பாருங்க இன்னைக்கு என்ன வரும் மகே ஆங்கியன்றதுக்கு பிறகு என்ன வரும் முதல்ல அதனை மட்டும் சொல்லித்தாரேன் என்ன வரும் மூணாவது அதுதான் சொல்லுங்க அதுதான் வாசி சொல்லுங்க அதான் பார்த்து கொண்டிருக்கேன். உஷானி நவரத்ன
குஷாணி நவரத்ன அப்படியா, இசுருபாய பாத்திரம் உள்ள அப்படியா வரும். ஓ டேட்டை போட்டிருக்கிறாங்க 8:30, 8:30 டேட்டுங்க அங்க. ரைட், அடுத்ததையும் பார்ப்போமே நம்ம. ரைட், அப்ப முதலாவது நீங்க அப்படின்னு சொல்றீங்க, மத்ததையும் பார்ப்போம். இதை நம்ம செஞ்சுட்டு முடிச்சிருக்கொள்ளலாம், உங்களுக்கு லேசா இருக்கும். விதுகள் பத்தி, அப்ப அவங்க தான் அனுப்புறாங்க விதுகள் பத்தி. மாட்டு விதுகள் பத்தி, கதிர்வேல மகாவித்யாலயா புலனறுவு மகாத்மியானி, மகாத்மியானி மகாத்மியனி அப்படின்னு சொல்லலாம். கணம் ஐயா அம்மணின்னு சொல்லுவோம், ஐயா அம்மணி அதுதான் அர்த்தம். தேவன ஜாதிக பாஷா, இரண்டாம் தேசிய மொழி. தேவன ஜாதிக பாஷாவ ஹிஸ்தன் எகேம் கிரியாவளியா, ஹிஸ்தனுக்கு என்ன வரும்? சொல்லுங்க. கியவீம ஜாதிக பாஷாவ கியவீம எகேம் கிரியாவளிய, வாசிக்கிறது, வாசிப்ப அந்த பரிசீலனை செய்யறது, எகேம்ல பரிசீலனை செய்யறது, பரிசீலனை செய்யும் செயற்பாடு. ஹிஸ்தன் மட்டம், அதுக்கு என்ன வரும்? ஹிஸ்தன் மட்டம்டா சமஸ்தலங்கா மட்டம், அகில இலங்கை மட்டம் 2021. இப்ப சொல்லுங்க, ஒப வித்யாலயே ஹிஸ்தன் சிஷ்யா, சிஷ்யாவ தேவன பகாஷா தெம்மல நம்ம ஸ்ரேணி அப்படின்னா சிஷ்யா, சிஷ்யாவ மாணவி கிணக்கு தான் பிள்ளைகளே துஷானி நவரத்ன வரும். அப்ப முதலாவதுக்கு வாரது என்னண்டா, அத்தியாபன அமாத்தியாம்சியர் கல்வி திணைக்கலாம் இசுருபாய பாத்திரம் உள்ள, புரிஞ்சிச்சா? அப்ப எல்லாத்தையும் பார்த்தாதான் எல்லாம் வரும். இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு ஒரு முறை கடைசியாகவும் பார்க்கலாம். அப்ப நம்ம வேணும் ஸ்ரீனியே, நம்ம வேணும் ஸ்ரீனி 9 தரத்துல என்ன செய்யறாங்க, ஹிஸ்தன் தரங்கிய சந்தகா, என்ன போட்டி? என்ன போட்டி? இன்னைக்கு வரும் பிள்ளைகளை தேவன ஜாதிக பாஷாவ தெமல, இந்த இருக்கு தெமலண்டு, இங்கினைக்கு தான் தெமல எகெயின் கிரியாவளின்னு வரும். இங்கினைக்கு என்ன வரும்னா, நம்ம வேணும் ஸ்ரேணியே என்ன போட்டி, கியவீம தரங்கிய பேச்சு போட்டி, சரியா? தரங்கிய சந்தகா தோராகனேத்தி பவ சாத்துட்டின் தான்மா சிலிமி, 9 தரத்துல கல்வி பயில்கின்ற துஷானி நவரத்ன அவர்கள் பேச்சு போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டு, கியவீம வாசிப்பு போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இகத்த தரங்க சந்தகா ஓஹு ஏயர், இந்த போட்டிக்காக வேண்டி அவன் அல்லது அவள் அவளை வரும் எதின சகபாகிக்கிறவன் அந்த தினத்துக்கு பங்கு பெற்ற செய்யுங்க சமூகம் அளிக்க செய்யுஸ்தானே. காந்தா வித்யாலய கொழம்பு அது, அதாவது மகளிர் கல்லூரி வித்யாலயம் கொழும்பு. தினையம், இதுக்கு தினையம் ஒன்று தந்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, 2021 8:30, சரி அதுதான் இன்னைக்கு வரும். இப்ப நான் எல்லாத்தையும் விடைய சொல்ல போறேன், நீங்களே சொல்லுங்க. மகே ஆங்க, எனது இலக்கம், இன்னைக்கு இடைவெளிக்கு என்ன வரும் சொல்லுங்க. அமாத்தியாங்கிய, வெரி குட், கல்வி அமைச்சு இசுருபாய பாத்திரம் உள்ள ஒரு எட்ரஸ்தானி பிள்ளைகள் அங்கிருந்து அனுப்புறாங்க, கல்வி அமைச்சு இசுருபாய பாத்திரம் உள்ள இடத்திலிருந்து வருகுது மகே ஆங்க, அதெல்லாம் தந்தில்லை. ரைட், இப்ப யாரு விதுகள் பத்திரமாக போகுது, அதுல ஒண்ணும் செய்ய தேவையில்லை, அது விழிப்பு தந்திருக்கிறாங்க. ஆமந்திரணி என்று சொல்லுவாங்க, மகாத்மியானி மகாத்மியனி சே மேடம் ரெண்டையும் பொதுவாக தான் அடிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது யாருன்னு. தேவன ஜாதிக பாஷாவ தெமல, 2 தேசிய மொழி தமிழ், இங்க இருக்கு பிரக்கெட்டுக்குள்ள தெமல்னு போடுங்க. எகையும் கிரியாவளிய பரிசீலனை செயற்பாடு சமஸ்தலங்க மட்டுமே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பிள்ளைகளே? சரி, ஒப்ப வித்யாலயே சிஷ்யாவண்டு இருக்கு தானே பிள்ளைகளை பாருங்க, மாணவி, மாணவின்ற குள்ள நீங்க நினை விளங்கிக் கொள்ளணும், மாணவியிட பேர் ஒன்று ஈக்கணும். சுஷானி நவராத்திரன்றது ஒரு பெண்பால் பேரை குறிக்கிற வடிவம் என்ன, சுஷானி நவராத்ன. சிஷ்யாவ தேவன பாஷா தெமல, 2 மொழி என்னது, 2 மொழி தேமல, இங்கே பாருங்க இங்கேயும் தேமல போட்டிக்கு, அப்ப எங்கேயும் இங்கேயும் தேமல தான் வரும், பிரக்கெட்ல போட்டி இருக்கிறாங்க. 2 மொழி தமிழ், நம்ம வேணும் ஸ்ரீனி 9 தரம், சரியா? தரங்க சந்தகா தோராக நேதிபவர் சதுரி தன்மா சிட்டிமி, என்ன தரங்கையா, கியவீம தரங்கையா, வாசிப்பு போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவு தான். அந்த டேட்டுக்கு அந்த டேட் வருது, பொருந்தது தனி போக்கையா, ஏதாவது சந்தேகங்களுக்கா விளங்கிச்சா ராசிதா? ஓம் சார். சரி.
அபிரமன். ஓகேயா, நான் சொன்னதை நீங்க அப்படியே எழுதி கொள்ளணும், சரியா? நான் உங்களுக்கு விடைய சொன்னேன், இது உங்களுக்கு கொஞ்சம் இந்த லெட்டர்ன்றதால கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றதால நான் விடைய சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அற்புதமா அதை அந்த இடைவெளி வரக்கூடியத வேற பேனா சரி போட்டு நீங்க நிரப்பி கொள்ளுங்க. இந்த மஞ்சள் இதெல்லாம் எழுதி தடமாறாதீங்க. இந்த லெட்டர் அழகா ஒரு லெட்டர் அந்த ஃபார்மெட் அடிப்படையில நீங்க எழுதி கொண்டு இடைவெளிக்கு வரக்கூடியதுல நிரப்பி எடுத்தீங்களா ஒரு நேர்த்தியான ஒரு கடிதத்தை காட்டும். அப்ப என்ன தஹவினி ஸ்ரீ தஹவினி பாடமாப்பி தல் காமானேக்கு என பாடமாப்பி லபன் சத்தியே இங்கன கான் தல் காமானே என்ன என்ன கம்மானே தல் காமானே தல் காமானேன்னு உங்களுக்கு தெரியும் பனை கிராமம் என்ன தல்ண்ட பனை கம்மானு என்ற கிராமம் தல் கிராமம். அப்ப அடுத்து இப்ப கொழும்புக்கு போனோம், அடுத்தது ஒரு பனை பனைமரங்கள் உள்ள ஒரு கிராமத்துக்கு அடுத்த கிழமை போகலாம். சரி, இதுவரைக்கும் சொன்ன விடயங்கள் கற்பித்த விடயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் தெளிவின்மை இருந்த பிள்ளைகளை கேட்கலாம். எல்லாம் புரிஞ்சுன்னு அபிநவன் அபிநவன் சத்தத்தை காணும். சுபராத்திரியாக வசலாம் வணக்கம்.